நிறைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஹோரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர ஹோரை அதே மாதிரி இந்த ஹோரையை நீங்கள் இப்போ ஒருவேளை இன்றைக்கி தான் நீங்கள் இந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதா இருந்தால் இதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹோரைன்னா என்ன இதை எப்படி சூட்சம ரீதியாக பார்க்கணும் எப்படி எப்படிலாம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கணுங்கிறதையும் இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதையும் நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த சந்திர பாருங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா இது ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை நம்ம பழமையான விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுது இதை நீங்களும் கற்றுக்கிட்டீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்களும் பயன் பெறலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல மனசில் தான் நம்ம அதை சொல்கிறோம் அதனால் அதையும் போய் பார்த்துட்டு இதையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கிளியராக ஒரு சில விஷயங்கள் புரிய வரும் ஜென்ரலாக பொழுது இந்த சந்திர ஹோரையில் வரும் பொழுது சில சூட்சமங்கள் உண்டுங்க இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் பிறந்த காலங்களில் வந்து தேய்பிறை சந்திர சந்திரனான காலங்களில் நீங்கள் பிறந்திருந்தா என்ன அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் தேய்பிறை காலங்கள்ங்கிறது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே தேய்பிறை இந்த தேய்பிறை காலங்களில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் தேய்பிறை சந்திரன் ஹோரை உங்களை கெடுக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருவேளை நீங்கள் வளர்ப்பிறை காலங்களில் பிறந்தவர்களாக இருந்தீங்க வளர்ப்பிறை சந்திரன் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் தேய்பிறை சந்திரன் கணக்குகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மையை கொடுக்கும் அப்போ நீங்கள் இதை என்ன புரிஞ்சுக்கணும் சந்திரகோரையில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனும் நல்லா இருந்து அந்த மாதிரி அமைப்புபடி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணும் பொழுது நான் சொல்கிறது வந்து எண்பது சதவீத வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் இதோட உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கும் பொழுது அதை நீங்கள் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு பண்ணிட்டு பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணும்பொழுது வெற்றியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தான் நல்லது அப்போது அந்த சுயஜாதகப்படி இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் ஒருவேளை சந்திரகோரையில் நீங்கள் பண்ணக்கூடிய காலங்கள் என்னென்ன பண்ணலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் ஒரு நல்ல அனுகூலமான விஷயங்கள் இருக்கீங்க அப்போ நீங்கள் அதை முயற்சிகள் எடுக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறை சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆர்டர் எடுக்கணும் செய்யணும் வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்யணும் பண்ணணும் பண்ணலாம் நீர் சம்பந்தமான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அழுகக்கூடிய பெரிஷபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது சம்பந்தமான விஷயங்கள் சம்மந்தமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் விவசாயம்னு சொல்லக்கூடிய இந்த நெல் அதே மாதிரி நம்ம இது பயிர் போடக்கூடிய அரிசி இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவங்க அந்த டயத்தில் பட்டம் பிடிக்கலாம் அதாவது அந்த டயத்தில் நாற்று மாதிரி விஷயங்களுக்கு இதை பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் தோட்டம் துறவு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ புதுசாக நம்ம மரங்கள் நடுறோம் செய்கிறோம் அந்த காலங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலான்னா ஒரு புதிய தொழில் நான் செய்யணும் அதை நம்ம ரொம்ப பெரிய லெவலில் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது அதாவது மனசு சம்மந்தப்பட்ட ஒரு தைரியமாக அதாவது மூளைங்கிறது வேற மனசுங்கிறது வேற ஒரு தைரியமாக நம்ம செய்யக்கூடிய மனசு சம்மந்தப்பட்ட இன்வால்வ் ஆகக்கூடிய சில விஷயங்கள் சைக்காலஜி சம்பந்தமான விஷயங்கள் இல்லைன்னா வந்து புதிய தொழில் ஈவன் பண்ணக்கூடியது ஒரு ட்ரேடிங் சம்மந்தமான விஷயம் ஷார்ட் ட்ரேடிங் நான் சொல்லலை ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு அடித்தளம் போடக்கூடிய நேரங்களுக்கு வந்து சந்திரகோரையை பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை அந்த சந்திரகோரையில் நான் மிஸ் ஆகிடுத்து ஒருவேளை நான் வந்து சந்திரகோரையை விட்டுட்டேன் அப்போ நான் இதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த விஷயங்களுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு திங்கக்கிழமையே நீங்கள் பண்ணுறீங்க சந்திர ஹோரையை விட்டுட்டிங்க இந்தந்த காலங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் ஜாதகத்தில் சந்திரனும் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த டைம் மிஸ் ஆகிடுது ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் சூரிய ஹோரையில் நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் அந்த இந்த பிளாட்ஃபார்ம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த இதை நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா தைரியமாக நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் செவ்வாய் ஹோரையை ஃபாலோ பண்ணலாம் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கும் பட்சத்தில் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் குரு ஹோரையிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்களை பண்ணும்பொழுதும் இது உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும் இதில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன ஹோரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர பகவானோட ஹோரையில் இந்த மாதிரி காலங்களில் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வந்து நல்லா இருந்து நீங்கள் வந்து இந்த டயத்தில் நீங்கள் சனீஸ்வர பகவானோட ஹோரையிலையோ சுக்கராச்சாரியாரோட ஹோரையில் பண்ணக்கூடிய காரியங்கள் அவ்வளோ ஜெயமாக இருக்கிறதில்லைங்கிறது அஞ்சு தலைமுறையாக நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்னால் கற்றுக்கக்கூடிய பாடம் ஸோ அந்த டையத்தில் இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் இதில் என்ன ஒரு ஆல்டர்னேட் என்ன விதி இருந்தால் விதி விலக்கு உண்டுன்ற மாதிரி ஒருவேளை நீங்கள் வந்து சுக்கராச்சாரியாரோட ஹோரையில் பிறந்த சுக்ரனோட ஓரையில் பிறந்திருந்தாலோ சனீஸ்வர பகவானோட ஹோரையில் பிறந்திருந்தாலோ இது விதிவிலக்குள்ளே வந்துடும் அப்போ நீங்கள் பண்ணும்பொழுது இது யோகத்தா யோகமாக மாறிடுங்கிறதும் உண்மையே அதே போல் நீங்கள் இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி புதன் ஹோரையிலையும் நீங்கள் பண்ணுறது வந்து அவ்வளோ விசேஷமாக இருக்காது ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்து ஒருவேளை உங் இப்படி இருந்தால் இருக்கும் அதுவும் குறிப்பாக தேய்பெறையில் நீங்கள் பிறந்து புதன் ஹோரையில் பண்ணுறதும் வந்து அவ்வளோ விசேஷங்களாக இருக்காது அன்பர்களே அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலை ரைட் நான் இதெல்லாம் பார்த்து முயற்சி எடுத்தேன் அந்த டயத்தில் என்னால் பண்ண முடியல அந்த டைம் மாறிடுச்சு அந்த முடிவுகள் எடுக்கிற டைம் மாறிடுச்சு அந்த டயத்தில் தான் நமக்கு வர்ற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர பகவானுக்குள்ள அதிதேவதை யாரோ அவங்களோட வழிபாடை பண்ணிக்கிறது அதே மாதிரி அடுத்தது வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக ஒருவேளை நீங்கள் அந்த சனீஸ்வர பகவானோட ஹோரையில் போய் ஒரு சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்குள்ள தெய்வங்கள் என்னவோ அதை வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் அதோட சேர்த்து எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு வி விநாயகரோட வழிபாடு பண்ணிட்டு உங்கள் குல தெய்வத்தோட வழிபாடை பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதாவோட வழிபாடையும் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த முடிவுகளை எடுத்துக்கும் பொழுது இந்த சந்திர ஹோரையை சூட்சமமாக இந்த மாதிரி பண்ணிக்கும் பொழுது உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் இப்ப ஒரு பத்து பர்சன்ட் வெற்றியில இருக்கீங்கன்னா நாற்பது பர்சன்ட் வெற்றி ஆகும் நாற்பது பர்சன்ட் வெற்றி கிடைச்சுட்டு இருக்குன்னா அறுபது பர்சன்ட் வெற்றி ஆகும் என்னைக்குமே மீன் பிடிக்க கத்துக்கோங்க அன்பர்களே ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி டிபெண்ட் பண்ணி போகிறத விட நீங்க அந்த கலையை கற்றுக்கும் பொழுது என்ன ஆயிடுனா எப்ப வேணுமோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இந்த ஹோராட்சாட்டை எனக்கு ஒன்றுமே புரியலைங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கீங்க ஆனால் ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தால் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அதை நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு சொன்னால் அதை நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிடறோம் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சிடறோம் அது உங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் இரு புரியிற லெவலில் இருக்கும் சரிங்களா அதில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் அதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணிக்கணும் ஒருவேளை மாறி வந்துருச்சுன்னா என்னென்ன பரிகாரம் பண்ணிக்கணுங்கிற மாதிரியே ஒரு டேபிள் போட்டு நான் அனுப்பிச்சி வச்சிட்றேன் அதையும் நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க கற்றுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு பானலிங்கம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் வந்து திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நெருக்கி வந்து ஐநூறு எபிசோட்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்ரீதாந்த்ரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி விஷயங்களும் அதே ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களும் தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களும் நிறைய இதில் கொடுத்துருக்கோம் நண்பர்களே நாளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஹோரை பற்றி எப்படி பண்ணணும் அதுக்குள்ள வழிபாடுகள் என்னென்ன மாதிரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லித்தரேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்